இந்த நாட்டை விட்டு வேற எந்த நாட்டிற்கு போனாலும் ஹூ ஆர் யூ யார் என்று கேட்டால் ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் இந்து கிடையாது, ஐ ஆம் இஸ்லாம் கிடையாது, ஐ ஆம் கவுண்டரோ செட்டியாரோ வன்னியரோ கிடையாது, நீ தமிழன். அப்ப உலகில் எங்கு போனாலும் நீ தமிழன் என்பதான அடையாளம். அதைத்தான் புரட்சி பாவலன் சொல்கிறார், இங்கு பிறப்பினும் தமிழ் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்கிறார். நீ எழுதி நீ ஆழ்ந்து படித்துப்பார், இந்திய நிலப்பரப்பில் இங்கே எங்கிருந்து இங்கு வந்தாலும் திராவிடர், கேரளா திராவிடர், ஆந்திராவிலும் திராவிடர், கர்நாடகம் திராவிடர், வட இந்தியா பீகார் குஜராத் ராஜஸ்தான் எல்லாம் இந்து இந்தியர். ஆனால் நீ இந்த நிலப்பரப்பில் உலகின் எந்த ஓரத்துக்கு எங்கு சென்றாலும் நீ இனம் மாறவில்லை, நிறம் மாறவில்லை, நீ தமிழன் தான். நீ வேணா பாரு, எங்க வேணாலும் கர்நாடகாவில் 1.7 கோடி வாழ்ற, அங்க போய் என்ன இனம் மாறிட்டியா? நீ ஆஸ்திரேலியா பிரான்ஸ் பிரிட்டன் எல்லா நாட்டிலையும் வாழ்ற, அங்க போய் நீ இனம் மாறிட்டியா? இங்கிலீஷ் நல்லா பேசிட்டா நீ இங்கிலீஷ்காரன் இனம் சேர்த்துக்கிடுவானா? இனத்துல நீ தமிழன். மொழி மாற இனம் மாறி, அன்பிற்குரிய சொந்தங்களே, மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. அதை புரிந்து கொள்ளணும். நீங்க இங்கிருந்து பாகிஸ்தான் பிரிந்து செல்கிறது வரலாறு, அதற்கு காரணம் மதம். பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிந்து சென்றது காரணம் மதம் அல்ல, மொழி. ஓர் இறை, ஏக இறைவன் ஒருவனே, நபிகள் மொழி என்னும் வழி என்று ஏற்றிச் சென்று பிரிந்து சென்ற பாகிஸ்தான் தனிநாடு அடைந்து போனது. அங்கே பாகிஸ்தானியர்களின் உருது மொழி ஆட்சி மொழி என்று அறிவித்த உடனேயே என் தாய்மொழி என்னானது என்று கேட்டான். டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவன் நண்பர்கள் கலவரம் வெடித்தது, போராட்டம். அப்போது இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பெருமாட்டி அம்மையார் இந்திரா காந்தி, மேற்கு வங்கத்தின் முதல்வராக இருந்தவர் சித்தார்த்த சங்கர் ரே, அவரும் காங்கிரஸ் முதல்வர். சித்தார்த்த சங்கர் ரே முன்வைத்த முழக்கம் என்ன? அங்கே செத்து விழுபவன் இந்து இஸ்லாமியன், சித்தார்த்த சங்கர் ரே இந்து, செத்து விழுவன் இஸ்லாமியன் தான் என்று இருந்தானா? இல்லை, என் இன மக்களை கொள்கிறார்கள் பாகிஸ்தானியர்கள், கிழக்கு பாகிஸ்தானை வாழ்கிற என் வங்க மக்களை, என் வங்க மொழி பேசுகிற என் இன மக்களை கொள்கிறார்கள். இந்தியா இராணுவத்தை அணைத்து பாதுகாக்கிறதா, இல்லை நான் என் காவல்துறை அனுப்பி பாதுகாக்கட்டுமா என்று கேட்டவுடனே இராணுவத்தை அனுப்பி கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து தனி நாடாக தன் தாய் மொழியிலேயே வங்காள தேசம் என்று நாடு பிறந்தது உலகத்திலே. இதுதான் வரலாற்று உண்மை. சித்தார்த்த சங்கரேக்கு மதத்தை தாண்டி மொழி பற்றிருந்தது, இனப்பற்றிருந்தது. அது சீமானுக்கும் அவன் கூட இருக்கிறவர்களுக்கும் இருந்தால் இது பாசிசம் சாவனிசம், மொழி வெறி இனவர் என்றால் எப்படி ஏற்பது? உலகத்தில் எல்லா மொழியும் நேசிக்கிறோம், அந்த மொழி பேசும் மக்களையும் நேசிக்கிறோம். இதை மானுட நேயம் என்கிறீர்கள். அதை போலவே எங்கள் தாய்மொழியும் எங்கள் மொழி பேசும் மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம். இதை பாசிசம் என்கிறீர்கள், இனவெறி என்கிறீர்கள். இதை எப்படி ஏற்பது? அறிவார்ந்த பெருமக்களே, கற்றறிந்த சான்றோர்களே, தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் ஆர்வலர், தமிழ் பற்றாளர், அது ஜி போப்பை சொல்லலாம், கால்டுவெல்லை சொல்லலாம், ஜோசப் பெஸ்கி வீரமாமணிவரை சொல்லலாம், தமிழ் பற்றாளர், தமிழ் உணர்வாளர் என்று எங்களை சொல்லக்கூடாது. நாங்கள் பற்றாளர்கள், உணர்வாளர்கள், நாங்கள் தமிழர்கள், ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் அல்ல, ஈழ விடுதலைக்கு போராடுகிற போராளிகள் நாங்கள் என்பதை நீங்கள் புரிந்து. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. இவர் ஈழ விடுதலை, இவர் சீமனா, இவர் பாவேந்தனா, ஜான்சன் நல்ல தமிழ் பற்றாளருமா, என்னமோ புற்று வந்த மாதிரி அறிமுகப்படுத்துவான். தமிழன்னா என் முகம் முகவரி அடையாளம் அனைத்தும் எனக்கு தமிழ். போய் பிரான்ஸ்ல போய் பாரு, ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு, அப்படிதான் கை கொடுப்பான். போ பிரிட்டிஷ்க்கு, ஐ ஆம் பிரிட்டன் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ், அப்படிதான் கை கொடுப்பான். அப்படிதான் நான் தமிழன், அப்படிதான் கை கொடுக்க முடியும். அதான் அடையாளம். அதை விட்டு இப்படி தாய்மொழி அழிஞ்சினா என்னங்க? என் முகம் சிதைந்து இறந்து கிடந்தால் என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது. அப்படி உன் மூலம் மொழி சிதைந்து அணிந்தால் உன் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது. இமயவரை பரவி இருந்த நீ காலடிகள் குறுக காரணம் மொழி திரிவு, மொழி சிதைவு, மொழி அழிவு. 1800 ஆண்டுக்கு முன்னாடி ஏதரா கன்னடம், 1600ல் ஏது தெலுங்கு, 15ஆம் நூற்றாண்டில் மலையாளம் என்கிற மொழி ஏது? கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளவும் உன் உதிரத்தில் பிறந்ததுவே என்று பாடல் இருக்கா இல்லையா? எல்லாம் தொலைஞ்சிருச்சு, கடைசியாக இது அரைக்கிற ஒன்று இடம் இருக்கு, அதுலேயும் அவன் குடிசை போட்டுருக்கு, அந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஏ குடா, இந்த குடாதான், இங்கே குடிக்கும், இங்கே பாரு,
இந்தியா உனக்கு கொடுக்கிற அடையாள அட்டை பாரு. நல்லா கவனிங்க, இது என்ன மொழியில் எழுதியிருக்கு பாருங்க. முதல்ல என் பேரு ஹிந்தியில் எழுதியிருக்கு, ரெண்டாவது இங்கிலீஷ் எழுதியிருக்கு, மூணு இது என் தாய்மொழியில இது என் அடையாளம் இல்லை. கீழே என் ஆதார் எனது அடையாளம், எனது ஆதார் எனது அடையாளம். போனா போகுது, டேய் எனதுனே வரக்கூடாது, அது அகிரினியை குறிக்கிறது தான் எனது. என் அடையாளம் என் அப்படிதான் இருக்கணும். என் அடையாளம் இது மயில், என் அடையாளம் என் தமிழ் தான்டா. இது என்ன அது இதை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் என்னங்க மயிர்னு பேசுறாங்க, மயிர் கெட்ட வார்த்தைன்னு சொன்னாங்க. டேய் கெட்ட வார்த்தையில போற மோட்டை சுத்திடுறான், இங்க வாடா. எதுக்குடா தினம் என்னையை தைச்சு சாம்பை போட்டு குடிச்சுட்டு சுற்றிட்டு பைத்துக்கிற, அது உதந்தில போட்டுதுனா அதுக்கு எதுக்கு பல லட்சம் போட்டு விற்க மாட்டிட்டு போய் நட்டுக்கிட்டு இருக்க. தலையின் இழிந்த மயிரடைய மாந்தர் நிலைந்த கடைன்னு என்னுடைய வேதம் பாடுதுறா. மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அன்னார் மானம் வரும் என்று என் வேதம் பாடுது. வெறுப்பா இருக்கல மயிரு, அப்படி அந்த மயிரு கோவம் தான் சிறச்சிட்டு மொட்டையாத்திரா. அதுக்கு என்ன போடுறது சீவுறது, அப்படி களைய விடுறது இல்ல, அது கொட்டினா போயிட்டு போகுது, மாதிரி நட்டுக்கிட்டு வருது. தொலைச்சு போறோம் சும்மா ஏதாவது இந்த முச்சந்திலிருந்து கத்திட்டு சாகர கூட்டம் நினைச்சுக்கீங்க. என்ன கேட்டான் சீமான், முதலமைச்சரா இதுதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். இல்ல இல்ல, இப்படி முச்சந்திலிருந்து கத்திட்டு சாகருக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். இந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு நாள் முற்றுப்புள்ளி வைக்கல. நாங்க பிரபாகரன் பிள்ளைகள் எழுதி சும்மா வந்து அங்க இங்க விடு. இன்னொரு தாள் ஏ பாரு தம்பி, நல்லா கவனிக்க. இது என்னன்னு பாரு, ஏற்கனவே இந்த நிறுவனத்துல போய் நாங்க கடிதம் கொடுத்தோம் பாரு. முதல்ல என்ன எழுதிருக்கு பாரு, சக்தி மசாலா. இந்த முதலாளி தமிழர், தமிழ் எங்க வச்சிருக்காரு பாரு, சில்லி பவுடர். அதுக்கப்புறம் இந்தி ஏதோ விளங்காத வெங்காயத்தில் ஒன்று எழுதிருக்கு, கீழே மிளகாய் தூள். அதுக்கப்புறம் கன்னடத்தில் எழுதிருக்கு, கன்னடத்தில் எழுதிருக்கு. பார்த்துக்க, அவர் என்ன நினைக்கிற, பல தரம் நாங்கள் கொடுத்து அது மதிக்கல. ஏன் என்ன பண்ணி புருவான் சீமா, என்ன பண்ணி புருவான் சீமா, இதை எப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, எப்படி இது மிளகாய் தூள்னு முதல்ல எழுதுனா அது எல்லாம் கெட்டு போயிருமா? தமிழும் காசு வேணும், தமிழ் வேணாமா? உலகத்தில் எந்த மொழிக்காரன் தன் தாய்மொழியை இழிவுபடுத்துவான், எந்த மொழிக்காரன்? நீ பீகார்ல, குஜராத்ல, ராஜஸ்தான்ல சொல்லுங்க, இது மேற்கு வங்கத்தில் அல்லது கர்நாடகால, ஆந்திரால, கேரளால, இப்படி நீங்க எழுதிட முடியுமா? எழுதிட முடியுமா? அவன் மாநிலத்துக்காரன் முதல்ல இங்கிலீஷ்ல எழுதி, ஹிந்தியில் எழுதி, பிறகு மலையாளத்தில் அல்லது கன்னடத்தில் தெலுங்குல எழுதுவாரா? எழுதுவாரா? பாண்டூர்தில் ஏறின ஹிந்தி, பெங்காலி, அப்புறம் போச்சுபுரி எல்லாம் அறிவிப்பான். அந்த படிப்புன்னு சொல்லுவாங்க, ஹிந்தி இங்கிலீஷ் போச்சுபுரி, தமிழில் மட்டும் வராது. எப்படி இருக்கு? ஆனால் சிங்கப்பூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வா தமிழில் அறிவிப்பான், மலேசியாலேருந்து வா தமிழில் அறிவிப்பான், துபாய் அரபு நாடுகள்லேருந்து வந்து தமிழில் வானூர்தியில் அறிவிப்பான். ஆனால் சொல்ல மாட்டான். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற மொழி இல்லைன்னா உன் அடையாளம் இல்லை. மொழியை பாதுகாத்து வைத்த இனங்கள் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழ்ந்திருக்கிறது. மொழியை அழிய கொடுத்து விட்ட இனம் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து விழுந்திருக்குது. இது வரலாற்று உண்மை, இது வரலாற்று உண்மை. இவர் யார் போய் கேட்கறது, என்ன பண்ணி போடுவாங்க இவங்க? அப்படி இந்த தேர்தல் முடியட்டும், நீ நிறுத்து, நிறுவனத்தை நீ நடத்திட்டு பார்ப்போம். மொத்த பேர் வந்தவங்க இதே மாதிரி டாரா போட்டு படுத்து கூட போட்டு படுத்துக்கிறேன். நீ முதல்ல என் தாய்மொழியில் எழுது, கரும்பா அப்புறம் எந்த மொழியில் எழுதி? அப்ப ஹிந்திக்காரன் வசதிக்கு ஹிந்தியில் எழுதிட்ட, இங்கிலீஷ்காரன் எந்த வெள்ளக்காரி வந்து உன் சில்லி பவுடர் வாங்கி சமைக்கிறான்? அப்ப என்ன இதெல்லாம் நுழுதான? இங்க கீழே பாரு, இது கன்னடத்தில் இருக்கு. இதே மாதிரி நீ தமிழ், இதே மாதிரி தமிழ்ல ஒன்னே கால் கோடி தமிழர்கள் நாங்க அங்க வாழ்றோம், எழுதி வச்சிருவியா சொல்லுங்க. கோபராசிமா கத்திராசிமா, தம்பி நான் கோபப்படலைன்னா கோடம்பாக்கத்தில் இருந்து சினிமா எடுத்து படத்துக்கு படைச்சிருப்பேன் தம்பி. இந்த கோபம் தான் இங்கே வந்திருக்கு. அநீதியை கண்டு சகித்துக் கொள்ள முடியாமல் நீ கோபப்படுவாய், ஆனால் நீனும் என் தோழனேங்கிற சேகுவார பண்ண பலகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரிடா விடுதலை என்கிற புரட்சி பாவலர். நாங்க இப்ப என்ன செய்யலாம்? சும்மா அந்த சேட்டையெல்லாம் வச்சுக்கிட கூடாது.
இந்த தேர்தலில் எண்ணற்ற பிரச்சனைகள், முதன்மை பிரச்சனைகளை முன்வைக்கிறான். அதில் தமிழ் ஆட்சி மொழி, தமிழ் பண்பாட்டு மொழி, தமிழ் வழிபாட்டு மொழி, தமிழ் வழக்காட்டு மொழி என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் கொண்டு போவோம். இன்னைக்கு நீ நிறைவேற்றாம கடந்து போகலாம், ஆனால் ஒரு நாள் நிறைவேறாமல் அது கீழே கிடந்து போகாது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், நீங்கள் எந்த மொழியும் படியுங்கள், நீங்கள் வாழ்வதற்கு உங்கள் சொந்த மொழி தமிழ் படியுங்கள், நம் இனம் வாழ்வதற்கு. இதை கோட்பாடாக வச்சுக்கணும். உங்கள் வீடுகளுக்கு எத்தனை ஜன்னல்கள் இருக்கிறது, அத்தனை சாளரங்களாக உலக மொழிகளை வைத்துக் கொள்ளுங்கள். நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம் தாய்மொழி தமிழை வைத்துக் கொள்ளுங்கள். அதான் முதன்மையானது. பெத்ததாயை பட்டினி ஓட்டுவிட்டு நீங்கள் எத்தனை ஆயிரம் அன்னதானம் செய்தாலும் உங்களுக்கு ஒரு நன்மையும் ஒரு பலனும் கிட்டப்போவதில்லை, கிடைக்கப் போவதில்லை. அதை கவனித்துக் கொள்ளுங்கள். மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தான், மொழி செத்துருச்சு. இனம் செத்துவிடக்கூடாது என்று செத்தான், இனமும் செத்துருச்சு. இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு இருக்கிறீங்க?